தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சிவகங்கை திருக்கோஷ்டியூர் அருகே உள்ளது சோலுடையான்பட்டி கிராமம் கூட்டுறவு அமைச்சர் பெரிய கருப்பனின் திருப்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்டது. 120 குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் குடிநீருக்கு பஞ்சம். பல தலைமுறைகளாக போராடியும் சுகாதாரமான குடிநீர் கிடைக்கவில்லை. காட்டு வழியில் 4 கிலோமீட்டர் நடந்து மணிமுத்தாறு ஆற்றுப்படுகையில் ஊற்று தோண்டி பாத்திரத்தில் துளி துளியாக நீரை சேகரிக்கின்றனர். ஒரு குடம் நீருக்காக மணிக்கணக்கில் காத்திருக்கின்றனர். எங்களுக்கு என்றுதான் விடிவு பிறக்குமோ, கஷ்டம் எப்போது தீருமோ என கிராம மக்கள் கவலை தெரிவித்தனர். நான் வந்து திருக்கோஷ்டியூர் பஞ்சாயத்து சோலுடையான்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் ஊரில் வந்து குடிதண்ணி பிரச்சனை வந்து ஒரு சில வருடங்களாகவே இருக்குது. அதாவது பல வருடங்கள்னு சொல்லலாம். எங்களுக்கு எங்கள் ஐயா ஆயா அப்பத்தா எல்லாருமே இங்கேயே வந்து தண்ணி தூக்கிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி இல்லாமல் ஒரு சின்ன குழந்தை கூட வந்து குடத்தை எடுத்துகிட்டு வந்து தண்ணி தூக்கிட்டு போகிற நிலமை எங்கள் ஊரில் இருக்குது. பிள்ளைய ஸ்கூல் போயிட்டு வந்து தண்ணி தூக்குதுக, அந்த மாதிரி ஒரு நிலமை எங்கள் ஊரில் இருக்குது. அதாவது ஒரு 2 போர் போட்டிருக்காங்க, ஆனால் அது வந்து ஒரு முறையான தண்ணி எங்களுக்கு கிடைக்கல. உப்பு தண்ணியாக தான் வருது. அதாவது நாங்கள் வேனில் கொண்டுட்டு வர தண்ணியை வந்து நாங்கள் வாங்குகிறோம். கேன் தண்ணின்னு சொல்லி கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஒரு குடம் 12 ரூபான்னு வாங்குகிறோம். அந்த தண்ணியை குடித்து வந்து சில பேருக்கு கல்லடைப்பு இருந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. குழந்தைய குடிச்சிட்டு அடிக்கடி ஸ்டொமக் பெயின் சொல்லி நாங்கள் ஆஸ்பத்திரிக்கும் கூட்டி போயிருக்கோம். அதாவது இந்த கிராமம்னு இல்லை, ஒரு சுற்றி ஒரு 3 கிராமத்தில் இந்த கஷ்டங்கள் இருக்குது. அதாவது எங்களுக்குன்னு சேர்த்து செய்யாமல் இந்த 3 கிராமத்துக்கும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குடிதண்ணியை வந்து கொடுக்கணும் இந்த அரசாங்கம். இந்த ஆற்றுக்குள்ளே உங்களால் போட முடிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த ஆற்றுக்குள்ளே போட்டு ஒரு நல்ல ஒரு போர் ரெடி பண்ணி எங்கள் இந்த கிராமத்தில் இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் எங்கள் மக்களை கொண்டு வரணும். அதுக்காகவே நாங்கள் இந்த இவ்வளோ கஷ்டப்படுறோம். நான் கல்யாணி வந்து 12 வருஷமாக அந்த ஊத்துக்கு தண்ணி பக்கம் வரோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து வெயிலாகத்தே இருக்குது. ஆனால் மழை விழுந்தாலும் தண்ணிக்கு நீங்கள் தான் வருவாங்க. ஏன்னா இந்த தண்ணியை குடித்தா பிள்ளைகளுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. இதே இது வந்து நாங்கள் வர்ற தண்ணியில் வாங்கினோம்னா அங்கே வந்து ஒரு குடம் வந்து 12 ரூபா 15 ரூபா விற்கிறாங்க. ஆனால் வாங்கி கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த தண்ணியை கொடுத்தோம்னா அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நீர்க்கடுப்பு இல்லை ஏதாச்சும் ஒரு இந்த கல்லடுப்பு இந்த மாதிரி நோய் வந்துடுது. அதனால் இந்த ஊற்றுக்கு நாங்கள் தண்ணி பக்கம் வர்றான். அந்த தண்ணிக்கு வந்தாலும் இந்த வெறுப்புனா கூட தண்ணியை ஊறா சுத்தமாகவே இந்த பார்த்தீங்கன்னா இந்த மத்தியான வெயிலுக்கு சுத்தமாக தண்ணியே ஊறுறதுக்கே வாய்ப்பே இல்லை. மழை விழுந்தாலும் தண்ணிக்குன்னு இங்கே தான் நாங்கள் வருவோம். தண்ணி என்னதான் மழை தண்ணி பிடிச்சாலும் தண்ணிக்கு இங்கே தான் வருவோம். ஆனால் வந்து தண்ணி இது எத்தனையோ வந்து முதியோர்கள்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க தண்ணிக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. தண்ணி தண்ணி குடம் வந்து தண்ணிக்கு வந்து இது வண்டிக்காரர் கூட தண்ணி வாங்குறாங்க. வாங்கினாலும் வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து அந்த ஊற்று தண்ணி மாதிரி இருக்கிறதில்ல. அதனால் அந்த கொஞ்சம் இந்த ஆற்றியில் வந்து நல்லபடியாக தண்ணி வந்து எங்களுக்கு போட்டு கொடுக்கணும். எங்கள் கிராமம் மட்டும் இல்லை, எங்கள் கிராமத்தை சுற்றி உள்ள அத்தனை கிராமமே ரொம்ப சிரமம் வந்து எங்களுக்கு. எங்களுக்கு வந்து தண்ணி குடிதண்ணினாவே நாங்கள் வந்து ஆற்றுக்கு போய் மணிமுத்தாறுனு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுக்கு போனால் அது வந்து எங்கள் ஊர்லேருந்து எப்படின்னா வயல்காடு, வயல்காடுலேருந்து முள்வெளியெலாம் தாண்டி ஆற்றுலேருந்து கரையில் ஏறி தான் நாங்கள் தாண்டி போகையில் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது தண்ணிக்கு. தண்ணிக்கு இங்கே வந்தாலும் கூட்டம், ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, ஒரு 2-3 கிராமம் சேர்ந்து வரையில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணி தண்ணி இறக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு. தண்ணி வந்து ஒரு கிண்ணத்தில் மூக்க வந்தால் அதில் 3/4 கிண்ணம் கூட எங்களுக்கு தண்ணி வராது. ஒரு இறவைக்கு ஒரு குடம் இறக்கவே எங்களுக்கு 3/4 நேரம் அரை மணி நேரம் கூட ஆகும். ஒரு வாட்டி இல்லை 3/4 நேரம் ஆகும் ஒரு குடம் இறச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதா நாங்கள் மற்ற வேலை பார்க்குறதா இந்த தண்ணிக்காண்டியே எங்கள் மற்ற வேலைகள் பூராமே எங்களுக்கு தண்ணிக்காண்டி எல்லாமே அதிலே முடங்கிடுது. எல்லாமே தண்ணியை விட்டு எங்களுக்கு எல்லாமே சிரமமாக இருக்குது. எங்களுக்கு
ஒவ்வொரு டைமும் நாங்கள் வந்து எங்களுக்கு குடிதண்ணி வேணும்னு நாங்கள் போய் கோரிக்கை வைக்கையில் செய்கிறோம்னே சொல்கிற ஆளே ஒழிஞ்சு ஒன்றுமே எங்களுக்கு செய்யவே மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கள் கிராமத்தை பொறுத்தளவில். மாசமாக இருக்க பிள்ளைங்கள்லாம் வந்துச்சு வந்தாங்கன்னா வருவாங்க எங்களோட சேர்ந்து வரையில் அதில் தண்ணி இறைச்சி அதில் கூட்டிகிட்டு போய் ஒருத்தர் ஒரு வீட்டில் கொண்டு ஒப்படைக்கையிலே எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது ஏன்னா இவ்வளோ சிரமப்பட்டு வருதுங்க. வந்து இந்த வெயிலில் வந்தாலும் சரி மழை எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே சிரமம் வந்து எங்களுக்கு தண்ணி வந்து எல்லாராலையும் வயசானவங்களாம் வரையில் அவங்கள முன்னாடி அவங்களை அனுப்பணுமே அப்படிங்கிறக்காண்டி அவங்களுக்கு தண்ணி இறைச்சி அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டு யாராருக்கு என்னென்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் போட்டுட்டே வந்திருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் சரி வர்ற மாசமாக இருக்க அவங்க வயசானவங்களாம் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சு வச்சுருவோம். அப்புறம் நாங்கள் போகையில் எங்கள் பிள்ளையில போய் பார்க்க போயில எங்களுக்கு நேரம் ஆயிரும். இந்த அளவுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. தண்ணிங்கிறது எங்களுக்கு எப்போவுமே ஒரு இதாகத்தே இருக்குது. எங்களுக்கு கிடைக்காத ஒரு வரமாக இருக்குது. எங்களுக்கு தண்ணி கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். எங்களுக்கு அது ஒரு உதவி பண்ணணும்னு ரொம்ப நாள் எங்கள் கனவு. எங்களுக்கு வந்து அந்த கனவு வந்து எப்போ நிறைவேறும்னு நாங்கள் காத்துட்ருக்கோம். எங்களுக்கு அது கிடைக்கணும்.